ரிப்போட லாஸ்ட் என்ன பார்த்தோம், ஆத்தென்டிகேஷன் அதாவது நீஃபை இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்னென்னா ஓஎஸ்பிஎஃப் ரிப்போர்ட் அதை முடிஞ்சு சிசிஎன்ஏ ரிப் அவ்வளோதான். சிசிஎன்பி பொறுத்த பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் வரும். இப்போ ஓஎஸ்பிஎஃப் ஃபோர் நம்ம சிசிஎன்ஏ ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஓஎஸ்பிஎஃப்னா கேஸ் ஸ்டடி நம்பர் ஒன். ஓஎஸ்பிஎஃப்னா என்னது நம்ம பார்த்தது ஓப்பன் ஷார்டஸ்ட் பாத் ஃபஸ்ட். ஓகேவா, இட் இஸ் அண்ட் ப்ராசஸ் பேஸ்ட் அண்ட் ஏரியா பேஸ்ட் ப்ராடக்ட். ஓகேவா, ஏரியா பேஸ்ட் அண்ட் ப்ராசஸ் பேஸ்ட் ப்ராடக்ட். பேக் போன் ஏரியாஸ் ஏரியா ஜீரோ. அப்போ ஓஎஸ்பிஎஃப் நமக்கு எப்படி என்ன ஞாபகம் வரும்னு, ஏரியா ஜீரோ இஸ் நாட் அஸ்ட் பேக் போன் ஏரியா. அந்த மாதிரி ஞாபகம் ஏரியா ஜீரோ மீன்ஸ் முதுகெலும்பு, மற்ற ரெண்டு இருக்குமே அதுதான் வந்து என்னென்னா பேக் போன். இட் வில் ஹேண்டில் எவ்ரி திங், எல்லா ஏரியாவுமே அது கூட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த ஏரியாவே கனெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடாது. அது சரியா ஜீரோ. அதுக்கப்புறம் லிங்க் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறப்போ டிஜி டைஜிக் ஸ்ட்ராஸ் அவர் அல்காரதம் யூஸ் பண்ணி இருந்தாங்க. இதேமாதிரி மற்ற ப்ரோட்டோகால்ஸ் மாதிரி இதுலேயும் ஹலோ இன்டர்வல் இருக்குது. ஹலோ பேக்கெட், பிரெட் பேக்கெட், ஹலோ இன்டர்வல் டெட் இன்டர் டெட் இன்டர்வல்ன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் டைம்ஸ் தி ஹலோ இன்டர்வல், ஃபோர் டைம்ஸ் தி ஹலோ இன்டர்வல் இஸ் தி டெட் இன்டர்வல். அதேமாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரவுட்டர்ஸ் ஏபிஆர் பிஆர் ஏஎஸ்பிஆர் டிஆர் பிடிஆர் அந்த மாதிரி நிறைய ரவுட்டர்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் பார்த்துலையே, அதை பற்றி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் அப்கமிங் கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு என்னென்னா நார்மலாக எப்படி வயசு குவான்டிஃபை பண்ணுறது, இந்த டைமர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். எப்படி நெய்பர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இப்போ நெய்பர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முக்கியமாக ஒரு ரீசன் இருக்குது, என்னது ஸ்டேட்ஸ் இருக்குது, செவன் ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா, டவுன் ஸ்டேட், இன் ஸ்டேட், அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்னா டூ வே ஸ்டேட், எக்ஸ்ட்ரா ஸ்டேட், எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட், அதுக்கீழே லோடிங் இன் ஃபுல் ஸ்டேட். இவ்வளோ ஸ்டேட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னாகுதுன்னா நெய்பர்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இப்போ மாதிரி என்னாகாது டைரெக்டாக தான் எதுவுமே நடக்காது, நிறைய ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் தான், எப்படிக்கான ப்ராசஸ் தான் நடந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகுனா உங்களுக்கு என்னன்னா நெக்ஸ்ட் அப்டேட் வரும். 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாகும் ரீகன்வர்ஜன்ஸ் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரிப்பில் மாதிரி கிளியர் ஐபி ரவுட் ஷேர் கொடுத்தோம் இல்லையா, இது வந்து கிளியர் ஐபி ஓஎஸ்பிஎஃப் ப்ராசஸ் கொடுத்து எஸ் கொடுத்துருவீங்க, மற்ற ப்ராசஸும் கன்வர்ஜன்ஸ் ஆகி வந்துச்சு. அப்புறம் முக்கியமாக வேற என்ன கான்செப்ட் பார்த்தோம், ரவுட்டர் ஐடி. என்னது ரவுட்டர் ஐடி, ரவுட்டர் ஐடி என்னது ஹையஸ்ட் நூ பேக், ஹையஸ்ட் நூ பேக் அப்படி நூ பேக் இல்லைன்னா ஹையஸ்ட் ஃபிசிக்கல் ஐபி அட்ரஸ், இந்த இன்டர்ஃபேஸ் என்ன இருக்கும் ஐபி அட்ரஸாக இருக்கும். ஓகேவா, அப்புறம் நியூ ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். பேக்கெட்ஸ் எல்லாம் பார்த்து என்ன பேக்கெட்ஸ் பார்த்து ஹெலோ பேக்கெட்ஸ், அப்டேட் பேக்கெட்ஸ், இன்ஸ்டேட் ரிக்வெஸ்ட் அந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் பார்த்து, அப்போ அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்து. இன்றைக்கி நம்ம இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வெரிஃபை பண்ணி எப்படி இது கன்வர்ஜன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது டீடெயிலாக போட்டு பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கி நம்ம கேஸ் ஸ்டடி, பேசிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஓஎஸ்பிஎஃப். அப்போ நம்ம ரெண்டு ரவுட் எடுத்துருக்கோம். ஓகேவா, கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஐபி அட்ரஸ் பண்ணிடுறோம், இன்டர்ஃபேஸ் ஏரியா 0/0/0 26.1.26.2. ஓகேவா, இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0/0 ஐபி அட்ரஸ் 172.16.1. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஐபி அட்ரஸ் 172.16.1.1.255.255.0 இந்த ஷட் கோடும் ஐ மீன் நெக்ஸ்ட் ஆர் 2 கான்ஃபிகர் டொமினல் இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0/0 நோ ஷட் அவுன் ஐபி அட்ரஸ் 172.16.26.255.255.0 இன்டர்ஃபேஸ் 2.0 ஐபி அட்ரஸ் 172.16.10.2.1 255.0 இது எல்லாத்துக்குமே காமன் எல்லா ப்ரோட்டோகால்ஸும் பண்ணுறது ஸ்டாட்டிக்லேருந்து இதுலேருந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ மெயின் கான்செப்ட் என்னென்னா ஓஎஸ்பிஎஃப் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிற கான்செப்ட் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா டூ வே ஆஃப் கான்ஃபிகரிங் ஓஎஸ்பிஎஃப், ரெண்டு விதமாக நீங்கள் எது பண்ணாலும் ஓஎஸ்எஃப் கான்ஃபிகர் பண்ணுவோம். நீங்கள் ரிப்பே எப்படி கான்ஃபிகர் பண்ணுவீங்க, நம்ம நார்மல் எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம், நெட்ஒர்க் நெட்ஒர்க்னு கொடுத்துட்டு கொடுத்து நம்ம கொடுப்போம். அதுதான் வந்து நம்ம எப்பவுமே பண்ணுறது. இப்போ நம்ம ரவுட்டர் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகாது, ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் ஒரு நிமிஷம், ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா என்னாகுது, ஏன்னா இட்ஸ் இஸ் ப்ராசஸ் பேஸ் ப்ரோட்டோகால். அப்போ என்ன கொடுக்கணுமா, கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஐடி கேங்கும். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்னு வச்சுக்கோம்னா ப்ராசஸ் ஐடி போகணும், அந்த த்ரோ அட் எண்டர் ஓஎஸ்பிஎஃப் ப்ராசஸ் ஐடி என்ன இருக்கணும், 1 இருக்கும். ஓகேவா, ஃபோர்த்து ப்ராசஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் நெட்ஒர்க். ஓகேவா, நெட்ஒர்க் நார்மலாக
நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். இதில் என்ன நெட்ஒர்க் இருக்குது 172.16.1.0 கொடுத்து என்டர் கொடுத்து என்ன ஆகுது, திரும்பும் இன்கம்ப்ளீட் கமெண்ட் எதாவது காமிக்கும். இப்போ முக்கியமாக நெக்ஸ்ட் ஒரு புது கான்செப்ட் வருது, வைல்ட் கார்ட் மாஸ்க். சப்மிட் மாஸ்க் வர வைல்ட் கார்ட் மாஸ்க், வைல்ட் கார்ட் மாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் 0.0.0.255 மீன்ஸ் 172.16.101.0 இஸ் தி ஹோல் நெட்வொர்க் இல்லாத மொத்தம் ஒரு ஹோல் நெட்வொர்க். 0.0.0.255 மீன்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த 172 இருக்கிற இடத்துல இப்போ நான் ஜீரோ போட்டிருக்கு இல்லையா, ஸோ இட் மீன்ஸ் டசிங் மேட்டர் தட் மேட்ச் பண்ணாது. ஆனால் நீ கண்டிப்பாக நெக்ஸ்ட் 16.0.1010 ஓகேவா .255 இங்கே வந்து என்னது கண்டுக்கணும், மீன்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வேல்யூ எடுத்துக்கோ. மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 172.16.1.1 வரைக்கும் என்ன இருக்கும் நம்ம எடுத்துக்கணும். சப்ளை மாஸ்க் நம்ம மேலே கொடுத்து பொறுத்து என்ன வரைக்கும் எடுத்துக்கணும்னு சொல்லுவோம் ஓகேவா. இன்கேஸ் நீங்கள் இப்படி கொடுத்துக்கிறேன் 1.1 கொடுத்துட்டு நீங்கள் இப்படி கொடுத்துருக்கோம் எதையும் கண்டு ஒரே நெட்வொர்க் மட்டும் எடுத்துக்கோ. நீங்கள் 255 கொடுக்குறேன்னா இங்கே என்ன கொடுக்கணும், 255 திரும்ப என்ற போது என்ன ஆகும், வேறு எதாவது கம்மி என்ன தெரியும் ஓஎஸ்பிஎஃப் என்னது ஒன் ரவுட்டர் ஐடி பெண்ணுவாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்க ரவுட்டர் ஐடி பெண்ணுவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 172.16.1.1 எப்படி 1.0.1.1 இப்போ என்ன ரூபாய்க்கு இருக்குது, ரூபாய்க்கு இருக்கிறங்காட்டி இன்கேஸ் ரூபாய்க்கு இல்லைன்னா திஸ் வில் பி தி ரவுட்டர் ஐடி. இன்கேஸ் இங்கே 105 இருந்துச்சுன்னா தட் 105 வில் பி ரவுட்டர் ஐடி ஃபார் தட் பர்டிகுலர் ரவுட்டர் இல்லையா. அப்போ ரவுட்டர் ஐடி எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னு புரிஞ்சா. நெக்ஸ்ட் நம்ம கொடுத்த நெட்வொர்க் எடுத்துருக்குது ஏரியா ஜீரோன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஓகேவா. அப்போ ரவுட்டர் ஆட்டோமேட்டிக்காக மேன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு இந்த ரவுட்டர் ஐடி வேணாம், எனக்கு இந்த ரவுட்டர் ஐடி வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கான்ஃபிகர் டெர்மினல் ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1 ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1க்குள்ளே போயிட்டு ரவுட்டர் ஐடின்னு சொல்லி கொடுக்கணும் ஓகேவா. இன்கேஸ் நான் ரவுட்டர் ஐடி வந்து 0.0.0.1 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா எடுத்துக்கிட்டுங்களா, ரவுட்டர் ஐடி 0.0.0.1 இப்படி கொடுத்தாலும் எடுத்துக்கிச்சு. இப்போ நீங்கள் எக்ஸிட் கொடுத்துட்டு ப்ரோட்டோகால் சார்டையும் கொடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்குது ரவுட்டர் ஐடி 0.0.1 இன்கேஸ் பார்த்துக்கோங்க. இல்லை அது நான் கரெக்டாக சொல்லுவேன், இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ இன்னொரு டைம் நீங்கள் ரவுட்டர் ஐடி மாற்றிக்கிட்டு மாறாது, மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரவுட்டர் ஐடி மாற்றிக்கிட்டு நாட் சேஞ்ச் எப்படின்னு தாங்க ஓகேவா. அப்போ ரவுட்டர் ஐடி எப்படி மேலே மாற்றது எனக்கு தமிழ் புரிஞ்சு இல்லையா. அப்போ இங்கே நான் ரவுட்டர் ஐடி கான்ஃபிகர் பண்ணியாச்சு, இங்கே நம்ம டீபக் பண்ணிக்கலாமா. டீபக் ஐபி ஓஎஸ்பிஎஃப் அட்ஜசன்சி ஓகேவா டெர்மினல் டெர்மினல் டீபக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் டீபக் ஐபி ஓஎஸ்பிஎஃப் அட்ஜசன்சி டெர்மினல் இங்கே கான்ஃபிகர் பண்ணல, திரும்ப போட்டதாக பண்ணிக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் கான்ஃபிகர் டெர்மினல் ஓஎஸ்பிஎஃப் 1 ஓகேவா. அங்கே ஓஎஸ்பிஎஃப் 10 போக முடியுமா இங்கே பார்த்தீங்களா நான் கொடுத்ததுக்கப்புறம் அப்பா ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ரவுட்டர் ஐடி 172.16.1.1 ஆட்டோமேட்டிக்காக போயிருச்சு, ரூபாய்க்கு எதுவும் எடுத்துக்கிச்சு. ஆனால் இன்னும் நெய்பர்ஷிப் நடக்கலை, நெய்பர்ஷிப் என்னால் நடக்கல ஏன்னா அப்படி இங்கே வாங்கல நம்ம ஒரு பணம் மறந்துட்டோம். 16.1.1 சொல்லிக்கிட்டோம், அதே இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் சொன்னோமா 26 பற்றி சொல்லலாம் அப்போ அதை சொல்லிடலாமா. கான்ஃபிகர் டெர்மினல் நெட்வொர்க் 172.16.0.26.1.1 போதாலும் எடுத்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏரியா இஸ் ஜீரோ கொடுத்த ரெண்டாயிருச்சு,
கேரளா ஸ்டேட்டு ரன் ஆகி யூனிவர்சிட்டி அப்பா இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்படியே பாஸ்லேருந்து வாங்க டூ வே கம்யூனிகேஷன் ஸ்டேட் அப் ஸ்டேட் அப்படியே பார்த்தீங்கன்னா டிபிடியோ இதில் எக்ஸ்ட்ரா ஸ்டேட் இருக்கும் பாருங்க எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட் ஒவ்வொரு ஸ்டேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்டு எல்லா ஸ்டேட்டுமே இருக்கும். அப்போ வந்துட்டு அட்ஜஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு டிபிடி பேக்கெட் டிபிடி டேட்டா பேஸ் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க எல்லாம் சேர்த்துக்கோ அது எல்லாம் சரி டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுங்கள் டாப் அதுக்கு என்ன சொல்லுவாங்க டேட்டா பேஸ் டிஸ்கிரிப்ஷன் டேபிள்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா எல்லா கன்வர்ஜன்ஸும் ஆனதுக்கப்புறம் டேட்டா பேஸ் டிஸ்கிரிப்ஷன் பேக்கெட்னு சொல்லுவேன் எல்லாசி பேக்கெட் எல்எஸ்ஏ பேக்கெட் வந்து செவன் டைப்ஸ் இருக்குது நான் பேராக வந்து நான் அப்கமிங் கிளாஸ் நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்லுவேன் எல்எஸ்ஏ டைப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சு இல்லையா நம்ம எப்படி அதை கரெக்டாக மேண்டில் பண்ணணும் எப்படி கரெக்டாக நம்ம கமெண்ட் கொடுக்கணும் எப்படி நம்ம ஏரியா உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட் என்னன்னா உங்களுக்கு இது ஹெலோ பேக்கெட் சென்ட் ஆகும் ஹெலோ பேக்கெட் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் ப்ராசஸ் ஐடி இருக்கும் ஆத்தென்டிகேஷன் ஐடி ப்ரோட்டோகால் இருக்கும் அவுட் ஐடி இருக்கும் ஏடிஎம் ட்ரவல் ஹெலோவின் ட்ரவல் ப்ரியாரிட்டி எல்லாமே இருக்கும். இதில் வந்து ஆத்தென்டிகேஷன் ப்ரியாரிட்டி ஹெலோவின் ட்ரவல் ஏரியா ஐடி இதெல்லாம் வந்து சேமாக இருக்கும் ரெண்டு இடத்துலையுமே சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏரியா ஜீரோன்னு கொடுத்துட்டு எங்கள் ஏரியா ஒன்று கொடுத்து எடுத்துக்கணுமா கண்டிப்பாக எடுத்துக்காது ஏன் கண்டிப்பாக என்னாவது இட் நெய்பர்ஷிப் வில் கோ டவுன். அப்புறம் இப்போ ஷோ ஐபி ரவுட் ஓஎஸ்பிஎஃப்னு போட்டிங்கன்னா ரவுட் வந்துருச்சு இல்லையா ஷோ ஐபிஎஸ் ரவுட் கூட வந்துருச்சு ஆர் கூட வந்துருச்சு ஆர் ரவுட்ல வந்துருச்சு பார்க்கலாமா ஓஎஸ்பிஎஃப் ரவுட் ஷோ ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் ரவுட் ஓஎஸ்பிஎஃப் இங்கே வரல இல்லையா ஏன் வரலன்னா அங்கே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலை அங்கே எதுவும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை ஓஎஸ்பிஎஃப் பண்ணுறது ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா 26 மீட்டர் தான் ஓஎஸ்பிஎஃப் போயிட்டுருக்கு பின்னாடி இருக்கு லூபேக்கு போகல ஐயா பின்னாடி லூபேக் போயிருக்கா போகல ஏன் போகல நான் வந்து சொல்லலை அப்படி சொல்லலைனாலும் அப்படி சொல்லலைனாலும் ஆர்வோட வந்துட்டு ஷோ ஐபி இன்டர்னல் கமெண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ இங்கே இருக்கு இல்லையா 102 அப்போ எது நான் முடிவு பண்ணியிருக்கும் அப்போ நான் முடிவு பண்ணிக்கலாம் என்ன முடிவு பண்ணிக்கலாம் ஓ வந்துருச்சு பிங் ஆயிருச்சுன்னு முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் பிங் ஆகாது ஏன் பிங் ஆகாது இட் இஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவரோட பேர் மட்டும்தான் நெய்பர் அவரோட நெய்பர் மட்டும்தான் வந்துருக்கு இவரோட ரவுட் கம்ப்ளீட் ரவுட் இந்த வரல ஏன்னா அங்கே ரெடியூஸ் பண்ணாங்க இங்கே சொன்னதாவது அதை தப்பு நான் போனேன். அப்போ என்ன 102.1 இட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அடி இட்ஸ் விற்காம நெய்பர் அவரோட நெய்பர் ஆயாச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியும் அவ்வளோதான் அப்படியே பிங் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிங் பண்ணி பார்க்கலாமா 16.102.1 பிங் பண்ணிங்கன்னா 102.1 பிங் ஆகுதா பிங் ஆகல இல்லையா பிங் ஆகலையா அப்போ என்ன ஆகுதா பிங்கு ஆகும் 2 இல்லையா 102.1 மட்டும்தான் இருக்குயா அப்போ என்ன வந்து பிங் ஆகலாம் இதுதான் ரீசன். அப்போ அதுக்காக நம்ம நோட் பண்ணணும் நெய்பர் டேபிளில் வந்துச்சுன்னா பிங் ஆகுது பிங் ஆகும் நெய்பர் டிங் வந்ததுன்னு சொல்லிட்டு பிங் ஆகும் முடிவு பண்ணக்கூடாது ஆச்சுன்னா அப்போ எப்படி பண்ணுவோம் ஓஎஸ்பிஎஃப் ஃபார்முக்கு போயிட்டு நெட்ஒர்க் 172.16.102.00.0.0.255 ஏரியா 0 நான் மொத்தமாக எல்லாமே 7.0 தான் போடுறது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 7 டிஃப்ரெண்ட் ஏரியா போட்டு பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கணும் ஷோ ஐபி ரவுட் வந்துருச்சு இல்லையா ஷோ ஐபி ரவுட் ஓஎஸ்பிஎஃப் இப்போ நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா பிங் ஆகும் சாரி ஐபி அட்ரஸ் இல்லை இல்லையா அந்த 2.1 மட்டும் தான் கொடுத்துருக்கு 2.2 இல்லையில பிங் பண்ணிங்கன்னா ஷோ ஐபி ரவுட் ஓஎஸ்பிஎஃப் இப்படி போட்டிங்கன்னா 110ங்கிறதுனால டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வேல்யூ இங்கே 65 வந்துருக்கு இல்லையா இங்கே 65 மெட்ரிக் மெட்ரிக் இஸ் காஸ்ட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10^8 பை பேண்ட்வித் 10^8 ஆட்டோமேட்டிக்காக மேன்வில் பண்ணி வந்துடும் ஓகேவா அது இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி சீரியல் கேபிள் போயிட்டு இருக்கோம் ஓகேவா சீரியல் கேபிள் பார்க்குறேன் ஷோ ஐ ஷோ இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0/0 போட்டீங்கன்னா இங்கே பேண்ட் வித் இருக்கும் பார்த்தீங்களா 1544 kbps அது 1544 kbps என்ன சொல்லியிருந்ததுனால 64 சொல்லியிருந்தேன் அப்போ 64 அப்போ இந்த லைன் 64 எந்த லைன் 64 இந்த லைன் 64 அப்போ அப்படி 65 வரும் ஏன்னா லூபேக்கு வந்து 1 லூபேக்கு வந்து 1 அப்போ 64+1 இங்கே வரும்போது 65 அது பேர் இங்கே இருக்கிற ரேட்டருக்கு இங்கே போகும்போது 64+1 64 இதுதான் 64+1 64 இப்படி தான் அது மேனேஜ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பண்ணி நம்ம எதுவும் பண்ணணும் ஓகேவா இன்னொரு வெரிஃபிகேஷன் கமெண்ட் இதோட கமெண்ட்ஸ் எல்லாமே கீழே அந்த இதில் இருக்கும்
அந்த நோட் பேட் பிடிஎஃப் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0/0. ஜீரோ வருது. ஸோ இங்கே டியர் கனெக்ஷன் நடக்காது. இப்படி நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் நீங்கள் ரிஃபே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? டிஃபால்ட்டாக 10 செகண்ட்ஸ் ஹெலோ சொல்ல மாட்டேங்கிறாங்க. டிஃபால்ட் ஹெலோ 10 × 4 = 40. ஓகேவா? அப்போ ஃபுல் ஸ்டேட் வந்துச்சுனா நெய்பர் சிப்பி சாப்பிட்னாது. அப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்ச ஐபி வருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி போய் நம்ம ரிஃபே பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருப்போம்னு சொல்லி இந்த இடத்துல மிஸ்டேக் சொல்கிறேன். ஆக்சிடென்ட். ஓகேவா? அப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் ஜீரோ. ஓகே, ஏரியா ஜீரோ இல்லை, இன்ஃபர்மேஷன் வந்து. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன் வே ஆஃப் கான்ஃபிகரிங் வாய்ஸ் பேஸ் பார்த்து வச்சுக்கி நெட்ஒர்க் கமெண்ட் முடிஞ்சு எப்படி பண்ணுறது பார்த்தோம். இன்கேஸ் மாதிரி எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கு இல்லையா இந்த இடத்துல, இந்த இடத்துல நான் வந்து 10 நெட்ஒர்க் கொடுக்குறேன். சும்மா கான்ஃபிகர் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறேன், எப்படி ஒரு பொண்ணு கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேக் போடுறேன். ஓகேவா? அப்போ பேக் ஒன் இதை வந்து ஐபி அட்ரஸ் 10.0.1.55.0.0.0 இல்லையா? நான் நெட்ஒர்க் கமெண்ட் கொடுத்து பார்த்துட்டோம். இது எப்படி இன்டர்ஃபேஸ்லேயே பண்ணுறதுன்றது பார்த்தோம். ஓகேவா? ஐபி ஓஎஸ்பிஎஃப் ப்ராசஸ் ஐடிஸ் 1. எல்லாத்துக்கும் ப்ராசஸ் ஐடி 1 தானே. அப்போ ப்ராசஸ் ஐடி ஃபஸ்ட் என்னது? ப்ராசஸ் ஐடி 1. அதுக்கப்புறம் ஏரியா, எந்த ஏரியா எந்த ஏரியாவில் கொடுத்துருவாங்க. ஏரியா 0, ஏரியா 0, ஏரியா 1னா ஏரியா 1. ப்ரோட்டோகால்ஸ் போய் பார்த்துட்டிங்கன்னா இங்கே 10 வந்துருச்சு, 10 இந்த மாதிரி இல்லையா? ஸோ ஐபி ஏன் வரலன்னா, ஸோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் வரலையா? ஏன் வரலன்னா, ஓஎஸ்பிஎஃப்ல வந்து கன்வர்ஜன்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்த கன்வர்ஜன்ஸ் நடக்கும். அதனால நீங்கள் பேக் பண்ணது வராது. அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்குது, இதே மாதிரி கான்செப்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க. நான் எப்படி ரவுட் ஐடி மாற்றுறேன்னு சொல்லியா, அப்போ மாற்றுங்க, இப்போ மாற்றணும் பார்த்தோம். ரவுட்டர் ஓஎஸ்டிஎஃப் 1 போயிட்டு எப்படி மாற்றுவது, செவன் 0.0.2 நினைக்கிறேன். என்ன சொல்லுது, ஏன் பேர் ஐபிஎஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுது, எப்படி கன்வீனியன்ஸ் ஆகிடுச்சு, உங்களோட பேர் இதுன்னு சொல்லி நான் பக்கத்துக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கேன். இப்படி டியூ மாற்றுறேன்னா எப்படி மாற்றுறது பண்ணுவேன், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கன்வின்ஸ் மாற்றுது, எல்லாத்துக்குமே திரும்ப கன்வின்ஸ் ஆகும் நான் கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் கொடுக்குன்னா ஒர்க் அவுட் ஆகும், திரும்ப வேறு ஐபிஎஸ் ப்ராசஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், திரும்ப அப்டேட் ஆகும். வேணால் கொடுத்து பார்க்கணும். ஓகேவா? கிளியர் ஐபி ஓஎஸ்பிஎஃப் ப்ராசஸ் எஸ். ஓகேங்களா? ஃபுல்லாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்துச்சு, ஃபுல்லாக ரெண்டாயிடுச்சு. அப்படியே போயிட்டு இங்கே ஸ்டாபி ப்ரோட்டோகால்ஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரியும் மாறிடுச்சு இல்லையா, ரவுட் ஐடி வந்து இவ்வளோ வந்துச்சு. இப்படி என்ன பண்ணுறேன், வெரிஃபை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்கமிங் காசாக என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம ஒரே ஏரியா தான் பார்த்தோம் இல்லையா, அப்கமிங் காசுனா நிறைய ஏரியா தான் கொண்டு பார்ப்போம். அப்போ நிறைய ஏரியா போடும்போது நிறைய கான்செப்ட்ஸ் வரும், ஏபிஆர் அந்த மாதிரி வரும், டிஆர் பிடிஆர் அந்த மாதிரி தான் வரும். ஓகே, அதுக்கு எப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு டயக்ராம் மட்டும் எடுத்துக்கலாம். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம், சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு தான். ஓகேவா? அப்போ இது கொஞ்சம் ரவுட்டர்ஸ் இருக்குது, இங்கே ஏரியா ஏரியா ஒன் ஏரியா ஜீரோ போடுது. அப்போ கம்ப்ளீட்டாக இது என்னது, பேக்போன் ஏரியா, இது நிறையா பேக்போன் ஏரியா. அப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன பார்க்க போனால், ஏரியா பார்டர் ரவுட்டர். ஏரியா பார்டர் ரவுட்டர் என்ன, இந்த ரவுட்டர் விச் கனெக்ட்ஸ் அனதர் ஏரியா டு ஏரியா ஜீரோ. ஏதோ ஒரு ஏரியாவில் ஏரியா ஜீரோவோட கன் பண்ண வைக்கக்கூடிய ரவுட்டரோட பேர் தான் ஏபிஆர். அப்போ இவர் யார், ஏபிஆர். இவர் யார், ஏபிஆர். இவர் ஏபிஆர் தான், இவர் ஏபிஆர் கிடையாது. ஏன்னா ஏரியா ஜீரோ கண்டாகவே கிடையாது, கண்டாகவே கிடையாது. அதுக்கப்புறம் அது ஏபிஆர் பற்றி பார்த்துருமா, நெக்ஸ்ட்டு ஏஎஸ்பிஆர் பற்றி பார்க்கணும். ஓகேவா? எனி ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் ரவுட்டர் விச் கனெக்ட்ஸ் டு அதர் ஆட்டோனமஸ் சிஸ்டம், இல்லாட்டி அதர் எக்ஸ்டர்னல் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ், இல்லாட்டி ஏதாச்சும் ஐஎஸ்பி வேறு ஐஎஸ்பி கன் பண்ணாலும் தட் ஐஎஸ்பி தட் ரவுட்டர் டிக்ளோனஸ் ஏஎஸ்பிஆர் ஆட்டோனமஸ் சிஸ்டம் பார்டர் ரவுட்டர். ஓகேவா? இன்னொரு கேள்வி வந்துருக்கும் இல்லையா, எப்படி சார் எல்லா ஏரியாவும் ஏரியா ஜீரோட கன் பண்ண வைக்கிறது முடியுமா? எப்படி ஏரியா ஜீரோட கன் பண்ண வைக்க முடியாது,
கேபிள் எடுத்து எல்லாமே ஏரியா ஜீரோ ஏரியா கூட கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி விர்ச்சுவல் லிங்க் போடுது. இவர் வந்து ஏரியா ஜீரோ கட் ஆகுது இல்லையா, அப்புறம் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற ஏபிஆர் கூட என்ன விர்ச்சுவல் லிங்க் போடுது. இதெல்லாம் தனி கிளாஸ் சொல்கிறோம், விர்ச்சுவல் லிங்க் போடணும். ஓகேவா, இது என்னதுன்னா ஏபிஆர் பிஆர் கான்செப்ட், ஏபிஆர் ஏசிஆர் கான்செப்ட். நெக்ஸ்ட் இங்கே டிஆர் பிடிஆர் கான்செப்ட் பார்க்கலாமா. இந்த ரெண்டு இது வந்து ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸ் நெட்வொர்க், ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸ் நெட்வொர்க். அப்போ இது வந்து நடந்துட்டுருக்கு, இது வந்து 10, 20, 30, 40. அப்போ டிஆர் அல்ட்டாவிற்கு என்னது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ ப்ரியாரிட்டி வந்து எங்கெல்லாம் டிஆர் பிடிஆர் நடக்குமோ அங்கெல்லாம் என்ன இருக்கும், 1 இருக்கும். இப்போ நம்ம கேஸ்ட்டு 0 இருக்கும், ஏன்னா அங்கே நடக்காது, ஏன்னா 0. இப்போ இந்தியா நாளைக்கு நம்ம இந்த கேஸ்ட்டு கண்டினியூ பண்ண என்ன இருக்கும், 1 ஆகும். எல்லா இடத்துலையும் 1 இருந்தால் யார் டிஆர் ஆகும், அதனால 0. செகண்ட் செகண்டுக்கு என்ன, செகண்டுக்கு போகும், செகண்ட் என்னது ஹையஸ்ட் ரவுட்டர் ஐடி. ஹையஸ்ட் ரவுட்டர் யார் இதில், 1.40. அவர் என்ன ஆவார், டிஆர் ஆவார். இது தாண்டி கம்மியாக இருக்க யார் இருக்காரு, 1.30. அவர் என்ன ஆவார், வீடியோ. இன்கேஸ் இதை இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி லைஃப் டைம் முடிஞ்சிச்சு கொஞ்சம் ஷடன் ஆயிடுச்சுன்னா இந்த 1.30 இது ஒரு டிஆர் ஆகிடுவார். அப்போ யார் பிடிஆர் ஆவார், இவங்க ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் நடக்கும். இவங்க ரெண்டு யார் பெருசு, 20 தான் பெருசு. 20 என்ன ஆவார், டிஆர் ஆகிடுவார், டிஆர் டெசிக்னேட்டர் ரவுட்டர் ஆகிடுவார். இந்த கிளாஸ் நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ இதில் சும்மா இன்ட்ரடக்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்துக்கணும். ஓகேவா, ஓகே.